ಜಸ್ಟ್ ಸಾಧಾರಣ ಆಸೆಗತಿ. ಬಟ್ ಹಿಂಗೆ ಅಂತ ಗಮಕಾರ ಸ್ವರ ಕೊಡೋಣ. எப்படி அமோகமா பாடுறாரு முந்தி பை முந்தி அது அப்படி பயில ராகத்துல சார் ராகாராப்பன பாடம் போது சங்கத்து வருமே அந்த மாதிரி முந்தடி முந்தடி அதி முந்தடி வரலை கன்ஃபர்மா வரணும் இந்த வருஷம் என்னன்னா பூரா மெட்ராஸ் பூரா வைரல் ஃபீவர் இன்ஃபெக்ஷன் கோல்ட் எஃபெக்ட் அத்தனை பேருக்கு இதே சமாச்சாரம் முந்தடி
ಒಗ್ಗಟ್ಟಿ ಮೇಲೆ ನಾಪೈ ಅಂದ ನಿಂದಿ ಇರಿಂದ ಮಾದರಿ ಕರೆಕ್ಟ್ ನಿಂದಿ ಇರಿಂದ ಮಾದರಿ ಅಂತ ಪ್ರಿಯ அது அப்படி இருக்காங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு சுவாமி. என்ன சாமி மறந்து கேட்டேன், பார்க்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன், உங்களுக்கு காது கேட்க கேட்குறியா? இந்த கட்டத்தில் என்ன பேச்சு? உச்சநலிகை ஏலை இனி என்ன பேச்சு இருக்கிறையா? போய்யா, அது ஒரு ஜாவடி இருக்க நம்ம தமிழ்ல, அந்த ஜாவடி. இனி என்ன பேச்சு? மிந்தி இருக்கிற பிரியமே இல்லை, மூஞ்சி பார்க்கறதே இல்லை. இனி பல்லவி, இன்னொரு தடவை பல்லவி பாட்டேன். Just 2-3 years back.
நான் அதுக்கு முந்தைய பதக்கம் ஜாமீன் ஜம்முற பாண்டு ஓடிட்டு இருக்கோம் சேஷாச்சேரி ராகவச்சேரி பதக்கம் பிருந்தாமா அப்படியே வந்திருக்காரு அப்படின்னு ஒரு பேர் வாங்கிருக்கேன். டவுட் வந்துருத்தி கொஞ்சம் யோசனை பண்ணு. ஃபைவ் மினிட்ஸ் பிளேடே பிளாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அனுப்பிச்சுட்டாரு பெத்த குரு கார். இது ஃபீமேல் தான் பாடுற, நீ இருக்கிற பாடுற சார். மேல் கேண்டிட் பாடுற ஜாவடி எங்கே இருக்க சார் கேட்டேன். நீ தயார் பண்ணிடும் அப்படின்னா சரி. நான் நான் என்ன சார், நான் கம்போதர் கிம்போதர் கவித்துவ கிமித்த நான் எழுத மாட்டேன் சார். சரஸ்வரம் கீர்த்தன் அது போதும் சார். யோசனை பார்த்துட்டு சார் நான் மேல் இருந்தா கூட உள்ள ஃபீமேல் மாதிரி நினைச்சு அப்படி பாடினா அது ஒரு ரசம் கிடைக்குமே. அது இப்படி நினைச்சு பாட பாடின தப்பா சார் அப்படின்னு அவருக்கு குருகாருக்கு டவுட் வந்துட்டு அடிக்கிறாங்க. நான் ஏதோ ஜோக்கா பேசும் போது இவரு எதிர்ப்பு சொல்றாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப பேசுற அப்படிங்கிற. சரி ஓகே இருக்கட்டும். எந்துக்கும் முகம் மிச்சகமும் ஆடலாடேவும் முகம் மிச்சகமும் ஆடல் வந்த டபுள் மீனிங் தோற பேசுறது டபுள் மீனிங். மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கீங்க சார், மூஞ்சி இங்கே பேசுறது இங்கே ஆடிக்கு இருக்காரு. இப்படி மூஞ்சி பார்த்து பேசுறது அழிப்பாரு. எட் இஸ் யூ ஃபீல் எங்கே பேசுங்க அதுக்கோசமே நீ பிந்தி வர இல்ல அங்க பார்த்து இங்க பேசுற டபுள் மீனிங் பேசுற அது ரொம்ப அக்கிரமம். அந்த மாதிரி அப்படி உங்க மனசுல வேறே வேறே அம்மா இருக்காருன்னா எதுக்கு லவ் பண்ணிடுறீங்க? தப்பு தானே, தப்பு ரொம்ப தப்பு. இந்த மேல் கேண்டிட் பண்ற அக்கிரமம் இருக்க பார்த்தேடா நவ நவ ஐ ஃபீமேல். மனசுல ஃபீமேல் வச்சுட்டு பேசுறேன். அப்போ அத்தனை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன குருகாரம் நீங்க மேல் கேண்டிட்ஸ் பத்தி தப்பா பேசுறீங்க? இல்ல இல்ல விஷயம் விஷயம் புரிஞ்சுக்கோ. இங்க விசேஷம் என்னன்னா மேல் பர்சன் என்ன நான் இல்ல கிருஷ்ண பரமாத்மா. பதினாறு வேல ஸ்திரீலக்கு பிராணநாதுடு ஒக்கடே ரங்கநாதுடைய கீர்த்தன சொன்னார். பதினாறு 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 அட்டு பதினாறு அட்டு பதினாறு வேலு பதினாறு ஆயிரம் பதினாறு பதினாறு ஆயிரம் கோபகா ஸ்திரீகளுக்கு யார் ஹீரோ? கிருஷ்ணன். ஒரே தயா திருஷ்டித்தோட பார்க்கணும். வீட்டுல இருக்கிற ஒரு பொண்டாட்டி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த காலத்துல ஒரு ஊ அண்ணா அவர் பூ சொல்றா, ஒரு ஈ அண்ணா அவர் டா சொல்லுவா. இவர் கெமிக்கல் இன்ஜினியர், இவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இவர் வேற ஆபீஸ், இவர் வேற ஆபீஸ். ராத்திரி சாப்பாடு கோசம் வருவார். அந்த அம்மா ரோட்டி சாப்பிடுவார், இந்த ஐயா தான் உப்பா சாப்பிடுவார். சம்பாதி விவாதி சுரங்கள் சம்பாதி சம்பாதினா கொஞ்சம் பரவாயில்லை. சம்பாதி சுரங்கள்னா சம்பாதியா இருக்கும் என்ன? சரி சார். அனுமாதி என்ன இவர் சொன்னது அனுசரிப்பா. விவாதி என்ன கஷ்டம் இவர் ஏ இவர் எஸ் தான் இங்க நோ
அந்த மாதிரி நீ மிந்தி மாதிரி இல்லை, மிந்தி காமிச்ச அந்த அந்த பிரியம் இல்லை. டபுள் மின்த்தோட பேசுற, மூஞ்சி இங்க போயிட்டு இங்கும் பேசுற, நேரமா பிரியம் பிரியம் கண்டுக்கிற மாதிரி இருக்கு, பட் பிரியம் இல்லை. Man.
மேரகாதுரானா உங்களுக்கு நியாயம் இல்லை. இந்த தமிழ் நிலை தொடர் பேசுறது மூஞ்சி எங்க போயிட்டு இருக்கீங்க பேசுறது தெரியாம இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லாத ஆள் எப்படி பேசுவார்? இஷ்டம் இல்லாத விஜயானி எப்படி இருக்கே? சொல்லுவா கேடா இந்த பையன் ஆசா கேட்டு ஐயா பா வந்திருக்க ரொம்ப நாளாச்சு பார்த்து எதுக்கு பேசுறாரு? எதுக்கு சார் விட்டுருக்கோம் சார், ஒன்றும் பேச வேண்டாம் சார். எதுக்கு பேசுறோம்? டபுள் மீனிங் தான். அனாவசியமா நம்ம ரொம்ப இன்னொசென்ட்டா உட்கார்ந்து வந்து வந்திருக்கேன். ரொம்ப அமோகமா இருக்கும். நம்பி நேரம் பேசினா கேட்க மாட்டான், கூப்பிட்டா வர மாட்டான். பிலுவ நம்பினார் ஆடே, பிலிச்சினாலும் வினம் கூப்பிட்டா கேட்க மாட்டான். அது கேட்டாரு, நீ வேற மயக்கத்தில் இருக்க சாரே. ஐயோ போன மாசம் மயக்கு எவ்வளோ மயக்கத்தில் இருந்தார். ராமஜெயர் பாடிருக்கார் சார். அரே உற்றையா ராமஜெயர் பத்தி பேசுறேன். இந்த கச்சேரி பத்தி பேசு. ஆ சரி சார், சரிங்க சார். மிருதங்கம் அந்த லெஃப்ட் ரைட்டு என்ன லெஃப்ட் ரைட் இருந்தா லெஃப்ட் ரைட் இருக்கே சார். வயலன் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஓ அது வயலன் ஃப்ரெண்டு அவர் கச்சேரி சங்கீதம் அத்தனை பேருக்கு கிரிட்டிசைஸ் பண்ணவே. அவர் ஏதோ ஒரு ஆளுக்கு ரொம்ப ஃப்ரேஸ் பண்ணார், மற்ற ஆளுக்கு எல்லாம் கச்சா பிச்சா பேசுவார். Yeah.
Paru maru
ஃபேமிலி ரிக்வெஸ்ட் பண்ணா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேட்க மாட்டார், வர மாட்டார், ரெக்வெஸ்ட் பண்ண பேசுறது இல்லை. அந்த ஐயாக்கு கோபம் இருக்கா, மறந்துட்டா என்ன ஒண்ணு தெரியல. வலபூரி ಕಡಿಮೆ
கடுமையா பேசுறீங்க. தைவானுகிரகம் இருக்கணும். தைவானுகிரகம் இல்லைன்னா சாத்தோட முடியாது.
அது விட்டுட்டு அனாவசியமா கிரிட்டிசைஸ் பண்ணி ஆர்டிஸ்டர் கிரிட்டிசைஸ் பண்ணி அது தப்பு ஆஸ் பர் மை நாலேஜ் கிரிட்டிசைஸ் பண்ண உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதோ கேட்டுட்டு போட்டு அதனால ஏதோ பண்ணுறேன் வாய் தொட முடியாது கிட்ட போக முடியாது இந்த உலகத்தில் எதையும் ரொம்ப சுலபம் கிடையவே கிடையாது ஏது எந்த ப்ரொஃபஷனில் போனால் கூட அந்தந்த ப்ரொஃபஷன் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் ரியலி தேர் சாக்ரிஃபைஸிங் தேர்ல அவருக்கு ஃபேமிலி வேணாம் ஃபேமிலி கண்ட்ரோல் கிடையாது ஒரு 12 மணிக்கு பண்ணுறேன் 12 மணிக்கு ஃபோன் வரும் போய் தான் அவர் ஊர் போனால் கூட அங்கே போய் ஒரு காப்பு ரொம்ப கஷ்டம் ஸோ சத்ரா பூஜா மட்டாங்கிற ஒரு பேர் இருக்கு வீடு சாப்பாடு கிடையாது பொண்டாட்டு பேச முடியாது பொண்டாட்டு ரிலேஷன் சரியா இருக்காது கச்சேரி போடுவேன் வீட்டில் ரிலேஷன் இருந்தால் கச்சேரியாக போடுவான் ரெடி திங்ஸ் ஆர் கோயிங் இத்தனை கஷ்டப்பட்டுட்டு இந்த பெரிய வித்வான்கள் மாரேஸ்வரம் விஸ்வநாதர் மாமா எழுந்தி அப்படி 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 பிரச்சாரம் வந்து 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 இங்கே வந்து We are also doing our level best. Of course, my juniors and juniors, yours, everybody is struggling actually. And the classical music, kapa, the maintain padrudi, avada easy illa. Avada easy illa. Ketana gadanda practice padrudi, notation padrudi, practice padrudi, paramadhi. లక్షణంగా రాగాల ప్రమాణం నెరవల్ కీర్తన సుస్వర కల్పన పక్క వాయిద్యం వాయిద్యం మృదంగా మెయింటైన్ పండి మెయిన్లీ ఒక కచేరి ఏర్పాటు పండుగ టు ఆర్గనైజ్ ఎ కాన్సర్ట్ సెక్రటరీ ఎలా ఒక తెలియడం నమ్మకం ఇప్పుడు ఇప్పుడు ఎలా చేంజ్ అయ్యింది ఇది మిందే అన్న அந்த மெம்பர் சார்ஸ் எங்கெங்கே ஆர்டிஸ்ட் இருக்காரு தேடிவிட்டு அவர் ஃபோன் பண்ணி ஆமாம் அந்த என்னோட வயசில் இந்த கார்டு தெரியுமோ 15 paisa கார்டு போஸ்ட் கார்டு சைஸாக வந்தது டியர் சேஷாச்சாரி ராகவாச்சாரி யூ வாண்ட் டு ஃபிக்ஸ் யுவர் கான்சர்ட் ஆல்சோ அண்ட் சோ டேட் டைம் தீஸ் ஆர் த அகாடமிஸ் ப்ளீஸ் கன்ஃபார்ம் அந்த மாதிரி கார்டு வந்து அந்த கார்டு 85 அந்த கார்டு சில ஆர்டிஸ்ட் என்னன்னா கச்சேரி வரும் சார் நான் எதுக்கு சார் அங்கே போய் கேட்ட விஷயம் தப்பு இப்போ ஹவு ஹவு டு திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ஹவு டு சேஞ்ச் ஆஸ் பர் தி சிச்சுவேஷன் வே எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இந்த நற்கர்ணர் ரோடு 20 இயர்ஸ் வந்து இப்படி இருந்ததுதான் இப்போ பாரு நற்கர்ணர் ரோடு அப்போ போத்வே சார் ஃப்ரீ இப்போ வந்து ஆட்டோக்காரர் பிடிச்சா சார் இது பூரா சுத்தி போடு சார் அப்படின்ட்டு பூரா உலகம் சுத்தி போடுறாரு அது 100 rupees கேட்கலாம் பட் ஐ எம் டெலிங் அப்படி எவ்ரி ஆர்டிஸ்ட் நான் ஆர்கனைஸ் ஆர்கனைசர் பத்தி பேச மாட்டேன் இப்ப நான் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் பத்தி தான் பேசுறேன் சங்கீத கட்டிக்க ஒரு ஜபல் வந்து ஒரு யோகியத்தை வந்திருக்கீங்கல்ல ஆல் இண்டியா ரேடியோ கிரேடிங் வாங்க ஆல் இண்டியா ரேடியோ கிரேடிங் எதுக்கு சார் அது ஒரு சர்டிஃபிகேட் ஆர்டிஸ்ட் ஒரு மாதிரி ஒரு யோகியத்தை வரணும் ஒரு செக்ரட்டரி அம்மா நான் வந்து பிஎன் பிஎன் பாட்டிருக்கேன் உங்கள் சவால ஒரு கச்சேரி கொடுக்கும் ஒரு லெட்டர் போடணும் லெட்டர் தப்பு இல்லை நான் ஐ எம் ஆர்டிஸ்ட் ஐ எம் ஓபனிஸ்ட் ஐ இட் இஸ் நாட் கிரைம் இட் இஸ் நாட் தப்பு Of course.
ஆல் செக்ரட்டரிஸ் ஆர் வெரி பிஸி சார், என்கிட்ட இத்தனை அப்ளிகேஷன் இருக்கட்டும் சார், இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் பார்க்கணும் சார், கொஞ்சம் பேசிக்கோ ஐயா, ஒரு தடவை சொன்னவனே கொடுக்க முடியுமா? கஷ்டம், எவ்ரி திங் இஸ் பிஸி, எவ்ரி திங் இஸ் வெரி ஹார்ட் ட்ரைட் நான் செகண்ட் டைம் கேட்குறேன், தட் டைம் அவர் கச்சேரி கொடுக்குற வரைக்கும் கேட்குறேன், வை ஐ ஆம் டெல்லிங் ஆல் தீஸ் திங்ஸ் சார், நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எப்படி பேசுகிறாரு என்ன? நான் பேசுறது இல்லை ஐயா, அப்படி சேஞ்ச் ஆகிட்டேன், சேஞ்ச் ஆகிடுது, யூ ஷுட் டூ அதர்வைஸ் யூ பி ஜீரோ. எத்தனை பேர் சுற்றிட்டு இருக்க கச்சேரியில் நல்லா வாசிக்கிற நல்லா பாடுறாங்க, பட் ஒரு தடவை கச்சேரி வரும்போது அந்த கச்சேரியில் மாத்திரம் ஒரு பாவம் படிக்கிற மாதிரி அடிக்கணும். 85 என்னோட மெயின் லிசனர் பின்னால் உட்காந்துருக்கேன், பின்னால் உட்காந்துருக்கார் அவர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சீர்வ சாஸ்திர கச்சேரி பண்ணேன் அப்போது, சேஷாச்சாரி யாரும் சரி யாருக்குமே தெரியாது. அப்போ நான் விஜயவாடா ஆல் இண்டியா ரேடியோ ஒர்க் பண்ணேன். கச்சேரி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சீரியஸ்னஸ் வந்துருக்கு, அது என்ன பண்ணுறேன், மெட்ரா சங்கத்தில் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் சீரியஸ் பிஸ்னஸ் இருப்பார் அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. சரி, இந்த ஐட்டம் இருக்கு. அப்போ வந்தேன், 2.5 hours 3 hours கச்சேரி. அப்புறம் கணபதி அவர் எல்லாம் இருந்தார், கணபதி அந்த ஃப்ரெண்ட்ஸு பேர் மறந்துட்டேன், ஒருத்தர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ராமநாதன், பேங்க் ராமநாதன் ஏ லேவு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்தது, ஃபோன் செஞ்சு பெட்டே ஃபோன் பெட்டே. அப்போவே அவருக்கு தெரியும் என்னோட பாட்டு ரேடியோ கேட்டு, சார் சேஷாச்சாரி ராமர் கிருஷ்ணன் மாதிரி எப்படியே பாடுறார் சார், நின்னாடா அவர் ரேடியோ கேட்டுருக்க. அப்போ அந்த காலத்துல இல்லை, எல்லா காலத்துல ராமர் கிருஷ்ணன் மாமா ஸ்டைலு, எம்பி ராமநாதன் சார் பாட்டு ஸ்டைலு, பிருந்தாமா ஸ்டைலு, சில பேர் இருக்காரு ரொம்ப, அவர் தான் சீரியஸ் பிசினஸ் இந்த நம்ம சென்னையில் சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன், சச்சமாக சொல்கிறேன், ஐ ட்ரஸ்ட் தேம். அத்தனை பேர் வந்திருக்காங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி சீரியஸ் பிசினஸ் ஒரு ராமராஜ் கிருஷ்ணன் பிருந்தாமா, பிகாஸ் ஐ நோ ஐ டோன்ட் நோ. வந்தேன் வரணும் கீர்த்தனை கீர்த்தனை ராமராஜ் கிருஷ்ணன் நின்னாடு லாவண்ய நாம அத்தனை ஐட்டம்ஸ் எல்லாம் பாடேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வி ஆர் ரியலி ஃபார்ச்சுனேட் ஆன் தட் டே. அந்த முதல் கச்சேரி அடித்தோம், நம்ம 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 லாங்குவேஜ் சொல்கிற மாதிரி பெருமாள் அனுகிரகத்தோட ரொம்ப கடை கட்டி அமோகமாக வந்திருக்கு. அது என்னோட சாமர்த்தியம் இல்லை, பெருமாள் அவரோட கட்டாட்சம், கருணா கட்டாட்சம். அந்த மாதிரி அத்தனை ஆர்டிஸ்ட் அவர் கச்சேரி கொடுக்குற வரைக்கும் உயிர் வாங்கணும், அதுக்கப்புறம் பேர் வாங்கணும். பின்னால சுத்துரு அவர் உயிர் வாங்கிடு, அதுக்கப்புறம் பேர் வாங்கிடு. ரொம்ப சீரியஸாக வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேட்டர் மாத்திட்டு திரும்பி இருந்தேன் நார்மல் உலகத்துக்கு வந்திருக்கேன். அதனால ஈவன் செக்ரட்டரிஸ் ஆல்சோ தே ஷுட் கன்சிடர், ஒரு சின்ன ஜீவன அட்ஜஸ்ட் கேட்டு 2 hours கச்சேரி கொடுக்க வேண்டாம், 1 hour கச்சேரி கொடுக்கணும். பொண்ணு ஏதோ ரொம்ப கஷ்டப்படி, ஏதோ குருநாதர்கிட்ட அத்தனை கஷ்டப்படி குருநாதருக்கு டைமே கொடுக்க மாட்டார், டைம் கொடுத்தா 500 ஃபீஸ் கேட்குறாரு, 500 ரூபீஸ் இல்லை அப்படின்னா அப்பாவுக்கு வாங்க. எங்க இருக்குது சங்கீதம் இந்த காலத்துல, சங்கீதம் பாட்டாங்க எங்க போற கச்சேரி சத்தம் போட்டு. இந்த காலத்துல ஒரு சீனியர் குருநாதர் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியா. யாரு நெக்ஸ்ட் ஜனவரி 16th அப்புறம் ஃபோன் பண்ணேன், இது எல்லாம் அப்படி தாண்டி போய் பிப்ரவரி மாதம்
மாதம் ஜூன் மாதம் பூரா வருஷம் பூரா போயிருக்கப்புறம் இவருக்கு என்னென்ன இந்த பத்மஸ்ரீக்கு கத்துனா சரியா சரியே கத்து அவரை இருக்கிற பின்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்ட்ரீட் டீச்சர்ஸ் நிறைய ஸ்ட்ரீட் டீச்சர்ஸ் பேர் வச்சுருக்கேன் அது தப்பாக நினைக்கக்கூடாது ஸ்ட்ரீட் டீச்சர்ஸ் சந்து சந்து டீச்சர்ஸ் இருக்கு அவர் கச்சா பிச்சா சொல்கிறார் அவருக்கே தெரியாது பாடம் தெரியாது சிஷ்யங்களுக்கு ஸ்பாயிலர் பண்ணுறாரு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அந்த டீச்சர்ஸ் கொண்டு சொல்ல முடியாது அங்கே போகிற வாடி கொண்டு கொண்டு சொல்ல முடியாது காசு இல்லை கையில் 10 ரூபாய் பண்ணலாம் சார் சங்கீதத்துக்கு காசுக்கு சம்மந்தம் ஒன்று சங்கீதத்துக்கு மட்டும் காசுக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது சங்கீதம் என்ன அவ்வளோ ஃப்ரீயா ஏன் திருப்பதிக்கு போவட 300 ரூபீஸ் கட்டி போய்யா போய்யா ஜரகண்டி 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 அதே ஒரு செகண்டே பார்க்க முடியாது என்ன வெங்கடாச்சலம் பற்றி நீ சார் நீ ஈக்குவல் எஸ் ஐ ஆம் ஈக்குவல் டு தட் எஸ் ஐ கேன் ப்ரௌட் டு சே அரே ஐ ஆம் எ மியூசிஷியன் ஐ ஆம் எ ஆர்டிஸ்ட் We should think like that. Hey, artist, original artist should think like that. Sorry. Edhiki? No, vairagyam varave koodadhu. Vairagyam vandhave, vairagyam edhiki varum. Sarasam virasam aana vairagyam varum. Sarasam virasam aana theriyuma. Sarasam, sarasam pochi, edhikam pochi, virasam. Ennadhu emattu theriyum? Cheppu, Telugu tablet translator. Virasam aana adhena? Nuvvu cheppu ra. దుఃఖం కాదు దుఃఖం కొంచెం గౌరవం వచ్చింది విరహం కరెక్ట్ మధ్యలో బాగా ఇచ్చి ఇంగ్లీష్ సరసం డెస్పిరేషన్ మాత్రం అంటాన్నా సిర సంగీతం చుప్ప కట్టిన సార్ కచేరి పాడలు యారు కచేరి కుడుతుంటారు అంత మాత్రం పేసకూడదు మొత్తం అడిగి స్పాయిల్ పడకూడదు వైరాగ్యం సోకకూడదు నీ మనసులో మెచ్చుకో Why you are inspiring other people? Why are you inspiring? Sangeetam, kattikani. Why you are inspiring here, yaar? Nee po. Nee padikki po. Andha maadhiri we should not give wrong guidance and we should not, mainly we should not criticize the people. We should not criticize the artists, we should not criticize the organizers I am talking. இந்த காலத்தில் இருக்கிற ஆர்கனைசர்ஸ்க்கு இருக்கிற அத்தனை கஷ்டம் ஒரு சபா நடத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை வந்து சும்மா மைக்கிட்ட கட்டாக டபா டிபா டபா வாசிக்கிறது இல்லை ஒரு ஹால் கிடைக்கிறவா ஒரு மெட்ராஸில் இத்தனை கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணுறாருன்னா அவ்வளோ ஈஸியா அவரும் ஏதோ கஷ்டப்படுறாரு இதெல்லாம் யோசனை பண்ணி இவர் போய் கேட்கணும் அவரையும் ரொம்ப அப்பா பண்ணது வந்து கேட்டேன் ஆஃபரோட சான்ஸ் கொடுங்கம்மா ஒன் ஹவரும் வேண்டாம் ஆஃபர் ரெண்டு ஒன் ஹவராக டூ ஸ்லாட்ஸ் ரெண்டு ஆர்டிஸ்ட் பாடுங்க லெட் தம் சிங் ஒரு அரை மணி நேரம் ஒரு கச்சேரி கிடைச்சாங்க இந்த பாட்டு ஒரு சார் எப்படி தைரியம் பேட்டரி சார்ஜி அந்த மாதிரி ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட் கொண்டு வரணும் அது உங்கள் பொறுப்பு தான் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் ஷர்வானி ஷர்வானி ஐ அப்ரிஷியேட் நான் ஷர்வானி ஆர்டி சபாஸ் ஆர்டி சபாஸ் அகாடமி ஏதென்ன சரே வாட் எவர் இட் மே பி எனக்கு எவ்ரி ஆல் சபாஸ் ஆர் ஈக்குவல் இது பெருசு சபை இது கிட்ட சபை இது சின்ன சபை அந்த மாதிரி இருக்கு ஆல் சபாஸ் ஆர் ஈக்குவல் ஃபார் மீ ஆல் சபாஸ் ஆர் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட் நாட் ஃபியூச்சர் வோக்கலிஸ்ட் ஃபியூச்சர் மைலிஸ்ட் ஃபியூச்சர் மிருதங்கிஸ்ட் ஒரு மிருதங்கம் கத்துக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் லெஃப்ட் ரைட்டு இருக்கும் காமெடி பண்ணி வாசிக்கிறது தாக்குறது தக்கு தாக்குறது தாக்கு தந்தோம் அது லெஃப்ட் ரைட் கரெக்டாக இருக்கணும் லெஃப்ட் மேல் சஞ்சாவதா ரைட்டு மேல் சஞ்சாவதா லெஃப்ட் மற்ற சஞ்சத்தில் இருக்கணும் தொப்பி கீழே போய்டும் ஒரு நாள் ஒரு நாள் தொப்பி எரிவிடும் இந்த லைட் போட்டோன்னா ஏசியில் சுற்றி டவுன் ஆகும் ஏறும் எத்தனை கஷ்டம் இருக்குது பல விதமான கஷ்டம் இருக்குது வயலின் தத்தி என்ன அடிக்க அடிக்கடிக்கு சுற்றி பண்ணிகிட்டே இருக்கணும் ஏசியில் ஏறும் கம்மியாகும் ஸோ இத்தனை கஷ்டப்பட்டு அவர் சங்கீத கற்றுக்கும் போது அவருக்கு சார்ஜ் கொடுக்கணும் இது என்னோட ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் ஜெயம்மா ஆகிறது அவர் யாருமே இல்லை கிருஷ்ணனை கிருஷ்ணன் சார் அவரோட அவரோட பொண்ணு கிருஷ்ணன் சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் கோயம்புத்தூரில் இருக்கும்போது இதே ராகசுதா அசோசியேஷன் 84 நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ அப்போது அவர் கோயம்புத்தூர் கூப்பிட்டுருக்கேன் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் அன்றைக்கி அதே மாதிரி சென்னையில் ராகசுதா ஒரு சபை வச்சுன்னுட்டு
10 days, 15 days. அவருக்கு எவ்வளவு முடியுமோ கிருஷ்ணன் சார் இருக்கும்போது அவர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சேம் அதே அதே சம்பிரதாயம் ஜெயா அம்மா மெயின்டைன் பண்ணுற. இது போக 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 ரொம்ப பிரபலமாகி ஒரு பெரிசு பெரிசு சபா ஆளும். இது சின்ன ஆள் சொல்ல முடியாது, பட் இது சின்ன ஆள் சின்ன ஆள் சொல்லக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணன் சார் ஏற்பாடு பண்ண ஹால், கிருஷ்ணன் சார் ஏற்பாடு பண்ணனா இந்த ஹாலில் உட்கார்ந்த உடனே ஒரு அக்கோஸ்டிக்ஸ் பார்த்தேடா, இது கொஞ்சம் கஷ்டம், வேறு ஹாலில் கிடைக்க அந்த மாதிரி ஒரு நல்ல அக்கோஸ்டிக்ஸ். அவர் ரொம்ப இது கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் ரொம்ப மாறிட்டு வந்தார். இதே சின்ன ஹால் ரொம்ப பெருசு ஆனோம், அக்கோஸ்டிக்ஸ் அமோகமாக வரணும். இந்த சின்ன சின்ன குட்டிகள் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் வர வரைக்கும் இந்த சபை அப்படியே இருக்கணும், அதே மங்களப்பிரதமாக இருக்கணும், அதே மாதிரி பிரபலமாக வரணும். அத்தனை பேருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு ஆர்டிஸ்ட்டு நல்ல பேர் வரணும், நீங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். எங்கெங்கே சங்கீதம் சுத்தி சுத்தமாக லய சுத்தமாக இருக்கோ அந்த உலகத்துக்கு அனாரோக்கியமே கிடையாது. இது நான் சொன்ன வார்த்தையில் சாகர சுவாமி ஒரு கீர்த்தனம் சொல்லியிருக்கார். வேகுவ ஜாமுல முத்துகா தம்பூர செய்யப்பட்டு எதிர்க்கே என்ன அர்த்தம் ஐயா? நம்ம பெரிய தாத்தா, அவர் பேர் பெரிய தாத்தா வச்சிருக்கேன். யாருன்னா மகாராஜ்புரம் விஸ்வநாதர் சார். அவர் எனக்கு பெரிய தாத்தா, பெத்த தாத்தா. சாரஸ்வம் கீர்த்தன் தான் கீர்த்தன், மற்றதெல்லாம் ஜீரோ, மற்றதெல்லாம் ஜீரோ அப்படி அவரே சொல்லிட்டார். இந்த வாக்கேக்க கம்போசர்ஸ் இருக்கார், அதில் திருமூர்த்திகள் மெயின், சாரஸ்வாமி விஸ்வநாதர் சாமசாஸ்திரி. இதில் வாக்கேக்கர் சக்கரவர்த்தி யார் தெரியுமா? அந்த த்ரீ பர்சன்ஸ் சக்கரவர்த்தி ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சாரஸ்வம். சாரஸ்வம் ஒரு டைட்டில் இருக்கு, வாக்கேக்கர் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி என்ன கிங், அந்த மாதிரி சக்கரவர்த்தி மாதிரி நம்ம ராகசுதா ஹால் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் சக்கரவர்த்தி மாதிரி வரணும். அந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணி பண்ணுறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி செஷன் அடிக்கடிக்கு நடிக்கணும், அதுக்கு நான் வரேன். நீங்கள் கவலைப்படாதவங்க, ஃபீல் ஃப்ரீ கால் மீ. இன்னைக்கு க்ஷேத்திரக்கு போகிற ஜாவடி சப்ஜெக்ட் சார், நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் சொல்ல போகிறேன்? சரளி வரிசையிலேருந்து ராகத்தாரம் பல வரைக்கும் ஜிந்தாபாத். நீங்கள் அப்போ அப்போ இந்த இந்த சப்ஜெக்ட் மேலே சொல்லுங்க, நான் ரெடி. தேங்க்யூ வெரி மச்.